வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம பிரவேசிகா பாட்டிய புஸ்தக் ஒன் அதில் இருக்கக்கூடிய பெஹலாபாக் பத்திய அதில் பிராச்சீன் பத்திய அப்படிங்கிற அந்த மூன்றாவது பகுதி அந்த பிராச்சீன் பத்தியில் கபீர்கே தோஹே அது பார்க்க போகிறோம் அது கண்டஸ்து அஞ்சு கொடுத்துருக்குறாங்க அஞ்சும் நம்ம மனப்பாடமாக படிக்க வேண்டியது பிரவேசிகாவை பொறுத்த வரைக்கும் கபீர்கே தோஹையும் ரஹீம்கே தோஹையும் கண்டஸ்தாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது கபீர்கே தோஹே बाग वो वा पाकला मीनिंग ओड़ा पाकला खबीर के दोहे जब मैं था तब गुरु नहीं अब गुरु है हम ना ही। प्रेम गली अति सांकरी, ता में दो न समाही जब मैं था जब மே தா அப்படின்னா நான் என்னும் அகம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது ஸோ அகங்கார் அப்படின்னா நான் என்னும் எண்ணம் நான் என்ற எண்ணம் என்கிட்ட இருக்கும்போது தப்பு குரு நகி அப்படி இருக்கும்போது குரு அவருடைய கிருபை அவருடைய அன்பு அருள் எனக்கு இல்லை நான் தான் என்ற அகங்காரம் கொண்டு இருக்கும்போது குருவின் அருள் எனக்கு கிடைக்கவில்லை அப்ப குருஹே ஹம் நாகி இப்போ குரு நம்மக்கிட்ட இருக்கிறாரு அவருடைய அன்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிறது நம்மை விட்டு சென்று விடும் ஸோ அகங்காரங்கிறது நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் நமக்கு என்ன கிடைச்சிரும் குருவின் அன்பும் ஆதரவும் நமக்கு கிடைத்துவிடும் மகிமையும் கிருபாவும் நமக்கு கிடைத்துவிடும் பிரேம்கலி அத்தி சாங்கரி அன்பு அப்படிங்கிற அந்த கருணை அப்படிங்கிற அந்த தெரு அந்த தெருவை அந்த ஸ்ட்ரீட்டில் போகிறதுக்கான அந்த வழி வந்து ரொம்ப குறுகலானது தாமே தோ நே சமாஹி தாமே தோ சமா நே சமாஹி இரண்டையும் அதால் அகங்காரத்தையும் அன்பையும் ஒரே நேரத்தில் அந்த வழியாக நம்ம கொண்டு போக முடியாது ஏன்னா அன்பு அப்படிங்கிற அந்த பாதை மிகவும் குறுகலானது தாமே ரொம்ப குறுகலானது அதனால் குரு நம்ம கிட்ட இருந்தால் அகங்காரம் நம்மக்கிட்ட இருக்க முடியாது அதே மாதிரி அகங்காரம் நம்மக்கிட்ட இருந்தால் குருவினுடைய கருணை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்க முடியும் அப்படிங்கிறத இதில் விளக்கியிருக்காங்க ஜப் மேதா தபு குரு நகி அபு குருஹே ஹம் நாஹி பிரேம்கலி அத்தி சாங்கரி தாமே தோன சம தோ ந சமாஹி அடுத்தது சீன்டி சாவல் லை சளி பீச்சுமே மிலி கயி தால் ககு கபீர் தோபு நாம இக்கு லே தூஜி டார் சீன் டி அப்படின்னா எறும்பு அது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு எறும்பு ஒரு அரிசியை கொண்டு போய்கிட்டு இருந்து தான் பீச்சுமே போகிற வழியில் மிலிகி மிலி மிலிகி தால் இங்கே அரிசி கொண்டு போயிட்டு இருக்கும் போதே போகிற வழியில் இன்னொரு பருப்பு ஒன்று கிடைக்கிது அதுக்கு இதை விட பெருசாக இருக்கக்கூடிய பருப்பு கிடைக்கிது தால் பருப்பு கிடைக்குது கஹு கபீர் கபீர் சொல்கிறாரு தோவும் நாம் மிளை ரெண்டுமே நமக்கு கிடைக்காது ஒரு எறும்பால் ரெண்டையும் ஒரே சமயத்தில் கொண்டு போக முடியாது இல்லையா மிலை சேர்த்து எடுத்து கொண்டு போக முடியாது இக்குலே ஒன்றை எடுத்துக்கொள் தூஜி டார் இன்னொன்றை விட்டு விடு போட்டு விடு அப்படின் சொல்கிறாங்க ஸோ எந்த ஒன்றும் ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அந்த கிடைச்சதை வச்சு திருப்தி அடைவீங்க இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும்னு எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் எடுத்துக்க முடியாது ஸோ கிடச்சதை வச்சு திருப்தியாக இருக்கணும் மேலும் மேலும் வேணுங்கும் போது எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு இந்த உதாரணத்தோடு சொல்கிறாங்க அடுத்தது கால் கரே சோ ஆஜு கர் ஆஜு கரே சோ அப் பல்மே பிரலய ஹோயகா பகுரி கரேகா கப் கால் கரே ஸோ ஆஜ் கர் எந்த ஒரு காரியத்தையும் அதற்குரிய காலத்தில் செஞ்சு முடி தள்ளி போட்டுட்டே இருக்காத அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு கால் அப்படின்னா கல் நாளை நாளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத ஆஜ் கர் இப்போவே செய் ஆஜ் கரே சோ அப் இன்னைக்கு செய்யணும் நீ நினைக்கிறத இப்போ இப்பொழுதே செய் நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறத இன்றைக்கே செய் இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறத இப்போவே செய் அப்படின்னு சொல்கிறாங்க பல்மே பிரளய போயேகா நிமிஷத்தில் பிரளயமே வரலாம் இந்த உலகத்துக்கு அழிவே வரலாம் என்ன வேணால் நடக்கலாம் பகுரி கரேகா கபு பிறகு இருந்து நீ என்ன செய்ய போகிற இப்போ கிடச்சிருக்கிற இந்த நேரத்தில் நீ செய்ய நினச்ச காரியங்களை நல்ல காரியங்களை செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கஸ்தூரி குண்டலி பசை முருகு டூண்டை பன் பனு மாஹி ஐசை கட்டி கட்டி ராமஹே துனியா தேக்கை நாகி கஸ்தூரி கஸ்தூரி மான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கஸ்தூரி குண்டலி பசை கஸ்தூரியோட அந்த நாபியில் அதாவது தொப்புள் கொடின்னு சொல்கிறோம்ல தொப்புல் இருக்குதுல்லையே அந்த பகுதியில் ஒரு திரவம் சுரக்குமா அது அவ்வளோ வாசமாக இருக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்குது அதனுடைய அதிலேயே தான் அந்த வாசனை திரவம் பசை இருக்கிறது மிருகு டூண்டை பனுமாகி ஆனால் பனு அப்படின்னா வனம் வனத்தில் இந்த மிருகு மிருகு அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இல்லை மிருகு அப்படிங்கிற வார்த்தை மானை குறிக்குது ஸோ அந்த மானை என்ன செய்யுது அதை பற்றியே அறியாமல் தன்னை சுற்றி அந்த வாசம் இருந்து எங்கே போனாலும் நம்மளை சுற்றி நாலாப்புறமும் இந்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காடு ஃபுல் முழுதும் தேடிக்கிட்டே வனம் முழுதும் என்ன செஞ்சிகிட்டு இருக்கான் டூண்டை தேடிக்கொண்டே இருக்குது மோப்பம் பிடிச்சி மோப்பம் பிடிச்சி எங்கே ஒவ்வொரு புல்லாக போய் பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லா செடி கொடிகள் எல்லா இடங்களையும் பார்க்குது காடு ஃபுல்லும் சுற்றி சுற்றி வருது ஐசை கட்டி கட்டி துனியா தேக்கை நாகி இந்த மான் இப்படி தேடிகிட்டே இருக்கிற மாதிரி எப்படி தேடினாலும் வெளியில் எங்கே கிடைக்க போகுது தாங்கிட்ட தான் இருக்குங்கிறத அது கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கல அதை போல தான் மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐசை கட்டி கட்டி ராமுகே அதே போல தான் ராம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராமரை மட்டும் மீன் பண்ணலை பொதுவாக கடவுளை மீன் பண்ணுது கடவுள் நம்மளுடைய இதயத்துக்குள்ள அணு அணுவா நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாரு ஆனால் இந்த உலகம் தேக்கை நாகி துனியா அப்படின்னா உலகம் இந்த உலகம் தேக்கை நாகி நாகி தேக்கை பார்க்குறதே இல்லை அதை வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கபீர் தாஸ் சொல்கிறார் அடுத்த இது ஜோ தோகோ காண்டா புவை தாகி போயி தூ பூல் தோஹி பூல்கோ பூல்கோகோஹ திரு சூல் திரு திருசூல் நம்ம திரிசூலம்னு சொல்கிறது தான் திரிசூல் அப்படின்னு போட்டிருக்கேன் ஜோ தோக்கோ காண்டா புவை எவன் ஒருவன் உனக்கு தோக்கோ உனக்கு முல்லை விதைக்கிறானோ அதாவது உன்னை ஏசுறது பேசுறது துன்பங்களை தர்றது இன்னும் செய்யக்கூடிய காரங் காரியங்களுக்கு தடை விதிக்கிறது அதை பற்றி நிறைய அவதூறாக பேசுறது இந்த மாதிரி செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னா தாகி போய் தூ பூல் அதை பற்றி நீ கவலைப்படாத அவனுக்கு நீ பதிலாக முள்ளெல்லாம் கொடுக்காத என்ன செய் அவனுக்கு பூவாலான பாதையை அமைத்து கொடு அவனுக்கு நல்லதே நீ செய் தோஹி பூலுக்கோ பூலுக நீ அப்படி அவனுக்கு திரும்ப பதிலுக்கு நீ பூவை விரிக்கும் போது அவன் முள்ளை விரிச்சான் அப்படின்னா நீ அவனுக்கு பூவை விரித்தாய் அப்படியானால் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த பூ வந்து பூ தான் ஆனால் அவனுக்கு அந்த பூவே எப்படி இருக்கும் முள்ளாக குத்தும் ஓகோ அவனுக்கு திரிசூலுக அந்த பூக்கள் என்னவாக இருக்கும் ஒரு முல்லை போல செயல்படும் ஸோ அவனுக்கு முள்ளாக குத்தும் அந்த பூ கூட திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற மாதிரி உள்ள பொருளில் இவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதுதான் இந்த அஞ்சும் நமக்கு மனப்பாடத்துக்குள்ளது கண்டஸ்து தோஹே ரஹீம்லேயும் அது மாதிரி இருக்குது அஞ்சு ஸோ அந்த இந்த அஞ்சு அந்த அஞ்சு நம்ம படிக்க வேண்டியது மெமரி தோஹே ஃபஸ்ட் பேப்பரில் நாலாவது ரோமன் லெட்டரில் நம்ம கேட்குறாங்க ரெண்டு தோஹை எழுதணும் சாய்ஸ் கிடையாது அவங்க கொடுக்குறதே ரெண்டு தான் கபீரில் ஒன்று ரஹீமில் ஒன்று கொடுப்பாங்க ஸோ ரெண்டுமே நம்ம படித்தாகணும் மொத்தம் பத்து நம்ம படிக்கணும் ஒரு இதுக்கு ரெண்டரை மார்க்குன்னு சொல்லி ரெண்டுக்கு அஞ்சு மார்க் அந்த ரோமன் லெட்டரில் நமக்கு வருது ஸோ இது நம்ம இப்போ பார்த்தது கபீருக்குள்ளது ரஹீம் தோஹையோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்